हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फूड जोन। इनके वीडियो इड्ली दोसा चपाती सदम एल्तमें ना परमी और सिंपलान सैडिश् पाती रोम ईसि वीटल पुरुक वे पड़ा से और पैन सूड पड़े और टी स्पून एय सेको और टी स्पून कोल वद और टी स्पून सीरकम रे टी स्पून उलतमे सेटे लो फ्लेम वे उ ना सेवं वर वरी वरते உளுந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு நாலு பல் பூண்டு 8 ல இருந்து 10 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டா எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ இதே panல 1 கப் அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம்லயே 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ரொம்ப முருகலாகணும் தேவையில்ல, லேசா வாடி வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வறுத்திட்டு இப்போ அதையும் எடுத்து நல்லா ஆற வச்சிரலாம். முதல்ல நம்ம வறுத்த மசாலா ஜாமான் இந்த கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இதில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளியை கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சு அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில எவ்வளவு தண்ணி தேவையோ சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்து வந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ இத தாளிக்கிறதுக்கு ஒரு பானை சூடு பண்ணிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், பூண்டு நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா சிவக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா கலர் மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் இதை நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ், ஒரு வாரம் வரைக்கும் கூட கிடாமல் இருக்கும். இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.